Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரட் தோசை தான் பார்க்க போறோம். பாருங்க எப்படி கேரட் தோசை நான் ஊத்துறேன் அப்படினு. ஃபர்ஸ்ட் ரெண்டு கேரட் எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை எடுத்துர்க்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வச்சிக்கிறேன். pan ஹீட் ஆன பிறகு தோசை மாவு எடுத்து நம்ம தோசை சுட்டுக்கலாம். மூணு கரண்டி தோசை மாவு எடுத்து தோசை ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக நடுவில் ஃபஸ்ட்டு கேரட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அப்படியே ரவுண்டாக அது மேலே தூவி விடுங்க. வெங்காயத்தை அழகாக அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் எடுத்து இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே போடுங்க. இந்த மாதிரி தோசை மேலே அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அந்த கேரட் எடுத்து அப்படியே வச்சு விட்டுருங்க. உங்கள் கைகளாலே வச்சு விடுங்க, அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும். ஃபுல்லாக கேரட்டை தோசை மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை எடுத்து மேலே அப்படியே லேசாக தூவி விட்டுறலாம். இப்போ ஒரு தோசை திருப்பியை வச்சு இந்த கேரட்டும் வெங்காயமும் அந்த மாவில் சேர்றது மாதிரி அப்படியே அமுத்தி விடுங்க. அப்போ தான் நம்ம தோசையை வந்து திருப்பி போடும்போது கேரட் வந்து கொட்டாமல் இருக்கும், இல்லைன்னா அப்படியே உதிர்ந்து விழுந்துடும். நல்லா அப்படியே லேசாக அமுத்தி விடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும், ரொம்ப வேகமாக வச்சிட வேணாம். தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுருவோம். இன்னொரு பக்கமும் வெந்துருச்சுன்னா கேரட் தோசை ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.